ஹாய் ஹாய் ஹாய், நான் உங்கள் மாஸ்டர். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாஸ்டருக்கு வந்து அந்த பில்லி சூனியோன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த பில்லி சூனியோன வீடியோவில் ஒரு நேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு, ஏவல் எப்படி மாஸ்டர், ஏவல் எப்படி டிஸ்போசல் பண்ணுறதுன்னு. மாஸ்டருக்கு நல்லா புரியல, சாரிப்பா. மூர்த்தி பார்த்திபன் போல் ஓகே, மூர்த்தி பார்த்திபன் மறுபடியும் மாஸ்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த இது ஏவலை எப்படி எடுக்கிறது, எப்படி டிஸ்போசல் பண்ணுறதுன்னு முழுசாக சொல்லிடுறேன், எல்லார நேரமும் கேட்கட்டும். ஸோ உச்சி முடி, ஆணோ பெண்ணோ உச்சி முடி இது எர்த்து, அதாவது முடியை எர்த்தி வெட்டி எர்த்தி ஒரு பாட்டிலை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டிலை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு அதில் வந்து அட்டைப்பூச்சி இருக்குல்ல, லீச்சின்னு சொல்லுவாங்களே, அதாவது ரத்தம் குடிக்கிற அட்டைப்பூச்சி, ரத்தம் குடிக்கிறது வேணும். ரத்தம் குடிக்கிறது தான் பாய்க்கணும் இதுக்கு வந்து, அது வந்து ஒரு கருப்பாக இருக்கும். ரத்தம் குடிக்காதது வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும், சப்பட்டியாக இருக்கும். ரத்தம் குடிக்கிறது வந்து அப்படியே இது பாஞ்சி 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 போகும். ஸோ அது அந்த அட்டைப்பூச்சியை அந்த முடியை போட்ட பாட்டிலில் போட்டுருங்க, போட்டு நல்லா இறுக்கிடுங்க, சரிங்களா? இறுக்கிட்டு ஸோ இருக்கிட்ட பிறகு என்ன பண்ணுங்க, வீட்டு வெளியே வாசலில் ஒரு நாலு நாள் வெய்யுங்க. அந்த நாலு நாளில் அந்த அட்டைப்பூச்சி அப்படி கருவாடாயிரும், சரிங்களா? நாலாவது நாள் அது தூக்கி, அதான் டிஸ்போசல், நல்லா புரியுதுவா? நீங்கள் வந்து எப்படி வீசணும்னு கேட்குறீங்க இது. ஸோ அந்த இது பாட்டில் எடுத்து குப்பையில் எங்கேயாச்சும் வீசிடுங்க, அவ்வளோதான். குப்பையில் எங்கேயாச்சும் வீசிடுங்க, நான் தூக்கி வீசிட வேண்டிட்டேன். அது வந்து அது வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது பிறகு போனஸாக மறுபடியும் இங்கே சொல்கிறேன் நான், என்ன அதுன்னா, அதாவது நேர்கள் வந்து மேங்கா வந்து இந்தியாவில் இருக்கிறீங்கன்னா, இந்த பரிகாரம் பண்ணிவிட்டு, இந்த பில்லி சூனியம் பரிகாரம் பண்ணிவிட்டு, ஏவல் பரிகாரம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இது பழனி முருகன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள், பழனி முருகனை தரிசனம் பண்ணுங்கள். அப்படி மலேசியா நேர்களும் இது உங்களுக்கு வசதி இருந்தால் போங்க, இல்லாட்டி அதுக்கும் ஒரு இது மாஸ்டர் சொல்யூஷன் வச்சுருக்கேன், உங்களோட குலதெய்வத்துக்கு பூஜையில் போடுங்க, அது பிறகு எல்லாம் சரியாயிரும். இன்னும் ஒன்று போனஸாக மாஸ்டர் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் வந்து பூஜையை வந்து கற்பூரம் ஏட்டும் போது அதில் வந்து ஏலக்காவும் இது கிராமம் போட்டு ஏட்டுங்க, காலையும் மாலையும் ஏட்டுங்க, கற்பூரம் தேவத்துக்கு காட்டுங்க. காசு பண்ண பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு காசு விரியம் ஆகாது. இன்னும் தெய்வீக சக்தி உங்கள் வீட்டில் வந்து குடிக்கொள்ளும். இந்த ரெண்டு பொருளும், அதாவது ஏலக்காய் இது கிராம்பு ரெண்டும் போட்டு கற்பூர தீபம் ஏற்றுங்க, சாமிக்கு வந்து கற்பூரம் காட்டுங்க, அது போட்டு காலையும் மாலையும் பண்ணுங்க, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலாம். ஸோ இன்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகிறோம் இப்போ. ஸோ இந்த இன்றைக்குள்ள கதை வந்து எங்கே நடந்துச்சுன்னா, விருது நகரில் நடந்திருக்கு, 2018 2018 விருது நகரில், அதாவது இது அங்கே ஒரு கிராமத்தில் இந்த ரமேஷும் காவியா, காவியா வந்து அக்கா, ரமேஷ் வந்து தம்பி. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு வருது, யாருக்கிட்டனா அங்கே இது பெரியப்பா மகளுக்கிட்ட இருந்து. அங்கே பெரியப்பா மகளுக்கு அப்போ தான் அந்த ஊரில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்ன இது அழைப்பு வருதுன்னா, எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி மாரியம்மன் கோயில் திருவிழா, நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க, கிளம்பி வாங்க, இந்த சொல்லலாம், இங்கே சந்தோஷமாக இங்கே வந்து இது அந்த திருவிழாவை பார்த்துட்டு போங்க. அந்த திருவிழா வந்து ஒரு நாலு நாளைக்கு நடக்குமா, சரிங்களா? பர்சனல் வந்து என்னது பூச்சோடல விழாவும், ரெண்டாவது வந்து ஆடு வெட்டுற விழா. எஸ் மாரியம்மனுக்கு தான் ஆக்சுவலி இங்கே இது சில பேர் கேட்குறீங்க, அதான் மாரியம்மனுக்காக ஆடு வெட்டுறாங்கன்னு. எஸ் மாரியம்மனுக்கு தான் ஆடு வெட்டுறாங்களா அந்த கிராமத்தில், அது அவங்களோட வழக்கம் போல். மலேசியாவில் கூடும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், மலேசியாவில் எஸ்டேட் பக்கம் கூட ஒரு காலத்தில் வந்து மாரியம்மன் கோயிலில் ஆடு வெட்டினாங்க, அதாவது மாரியம்மனுக்கு வெட்டினாங்க. ஏன் எங்கள் அம்மாவே
இது குவாங் எஸ்டேட், இது குவாங் எஸ்டேட்டில் இருக்கும் போது அந்த எஸ்டேட் விட்டுட்டு வரும்போது அங்கே நிறைய ஆடு இது வளர்த்தாங்க. ஸோ அதில் எல்லா ஆடும் விட்டுட்டு ஒரு ஆடு வந்து அந்த எஸ்டேட் மாரியம்மன் கோயிலுக்கு இது திருவிழாவில் வெட்டிட்டு தான் வந்தாங்க. சரிங்களா, எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ இருக்காது அவங்களோட வழக்கம் எங்கள் மலேசியாவில். இப்போ அந்த மாதிரி மாரியம்மன் கோயிலில் ஆடு வெட்டலைன்னா அது மாஸ்டருக்கு தெரியாது, மாஸ்டர்கிட்ட கேட்காதீங்க. இல்லாட்டி நீங்களே போய் விசாரித்து பாருங்கள் எங்கேயாச்சும் எஸ்டேட் பக்கம்லாம் ஒன்றும் பண்ணுறாங்களான்னு. சரிங்களா, ஆனால் இருக்குது, அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. ஒரு 50 வருஷம் முன்னே குவாங் எஸ்டேட் மாரியம்மன் கோயிலில் ஆடு வெட்டியிருக்காங்க, 50 வருஷம் மேலே. சரிங்களா, ஏ ஸோ இந்த மாதிரி இருக்கும். அப்போ இது மூணாவது நாள் வந்து சாமி ஊர்கோலம் போவோமா, நாலாவது நாள் வந்து சாமி மறுபடியும் ஊர்கோலம் பல்லாக்கில் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து மஞ்சள் நீராடு, சாமிக்கு மஞ்சள் நீராடு பண்ணிவிட்டு மற்றவங்க ஆளுங்களெல்லாம் மஞ்சள் தண்ணி வீசி விளையாடுவாங்க. ஸோ இது நடக்குமா. ஸோ இதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வாங்கடா ரெண்டு பேரும் வாங்க, நம்ம இதை பார்ப்போன்னு. ஸோ இந்த கிராமம் வந்து ஒரு புதிய கிராமங்க, இந்த இது ரமேஷுக்கும் காவியாவுக்கும் இவங்க இதுக்கு மூலம் பொண்ணை போனதே இல்லை. ஏன்னா அங்கே அக்கா, அதாவது பெரியப்பா மக அக்காவை கூட 1 மாதம் முன்னே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த கிராமத்துக்கு. சரிங்களா, 1 மாதம் முன்னே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்க வந்து போனதே இல்லை இதுக்கு முன்னே அந்த கிராமத்துக்கு. ஸோ இவங்களும் போகிறாங்கங்க. ஸோ அன்ற திருவிழாலாம் பார்க்குறாங்க. கடைசியில் 4வது நாளும் வருது மஞ்சள் நீராடல். ஸோ காலையில் வரைக்கும் மத்தியானம் வரைக்கும் மஞ்சள் நீராடுங்க. ஸோ அது பிறகு மறுபடியும் இது பல்லாக்கில் தூக்கிட்டு போவாங்களாம் சாமியை வந்து. அது ராத்திரி 1 மணிக்கு தான் வீட்டுக்கு இது கோயிலுக்கே வந்து சேருமா மறுபடியும் சாமி வந்து. தெருவு தெருவுக்காக கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு போவாங்களாம் பல்லாக்கில் மறுபடியும் சாமியை. மஞ்சள் நீராட்டம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அது பிறகு மறுபடியும் சாமியை கூட்டிகிட்டு போவாங்களாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது 4வது நாள் அந்த மஞ்சள் நீராட்டமெல்லாம் பார்த்துட்டு அது பிறகு என்னன்னா இது இவங்க வந்து இந்த இன்னும் அந்த கிராமத்தில் வந்து வெளியே தான் டாய்லெட்டுக்கு போனோமா, இன்னும் வெளியே தான் இது நல்லா தாராளமாக குடிக்கணும்னா வெளியே தான். அங்கே ஒரு குளம் இருக்கான், ஏன் அங்கே அக்கா வீட்டில் இருந்து ஒரு 750 மீட்டரில் ஒரு குளம் இருக்குது. ஸோ அங்கே அக்கா வந்து சொல்கிறாங்க, ஏன் உங்கள் மாமா கூட்டிகிட்டு போவார், ரெண்டு பேரும் போங்க அங்கே குளிச்சுட்டு வாங்கன்னு. சரிங்களா, அங்கே இவங்களும் போய் குளிக்க போயிருக்காங்க. குளிச்சுட்டு திரும்ப அங்கே மறுபடியும் திரும்ப நடு இதுலையே இது அங்கே அக்கா வந்து ரமேஷ் கிட்டே குஸ் 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 என்னது சொல்கிறாங்க. அந்த அங்கே மாமா வந்து கவனிச்சிட்டாரு, அவருக்கும் புரிஞ்சிருச்சு இவங்க டாய்லெட்டுக்கு போகிறாங்க போல். சரி நீங்கள் நான் மல்ல போகிறேன், நீங்கள் அது பிறகு வாங்க என்ன சொல்லிவிட்டு அவரும் கிளம்பிடுறாருங்க, அங்கே மாமாவும் கிளம்பிடுறாரு. ஸோ அந்த நேரத்தில் ஒரு பொட்டுருக்குள்ள மாதிரி அந்த இடத்துக்கு இது ரமேஷ் வந்து வெளியே ரோட்டில் நிற்கும் போது அந்த பொட்டுருக்குள்ள மாதிரி அது பாதி தொலைவு வந்துருச்சுங்க. ஒரு இது இன்னும் ஒரு 300 மீட்டர் தான் அந்த இருக்குது அங்கே வீட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு பொட்டுருக்குள்ளே போய் அங்கே அக்கா போய் அந்த இது டாய்லெட்டுக்கு போகிறாங்கங்க. ஸோ டாய்லெட்டு போயிட்டு அங்கேருந்து திடீர்னு அங்கே அக்கா கூப்பிடுறாங்க, டே ரமேஷ் வாடா இங்க வாடா வாடான்னு. இன்னும் அக்கா கூப்பிட்றாங்கன்னா இவரும் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய மரம், டே இங்கே பாருடா இந்த மரத்தை கீழே எவ்வளோ சில்லுனா இருக்குன்னு கொஞ்ச நேரம் இங்கே உக்காந்துட்டு போவோம்னு சொல்லி சொல்ல. ஸோ அதே மாதிரி ஆமாக்கா இங்கே ரொம்ப சில்லுனா இருக்குக்கா இது. அவங்களும் அங்கே இது போன எடுத்துக்கிட்டு அங்கே இப்போ எல்லாம் அந்த ஆளெல்லாம் போட்டோ பிடிக்கிறாங்க. அந்த ஆளும் அப்படி குளிர் குளிர்குறா இருக்கான் அந்த ஆளும் வந்து அந்த நேரம் வந்து வெளியே வந்து வெயில் சரியான வெயில், ஆனால் அந்த இடத்துல மட்டும் அப்படி ஐஸ் மாதிரி இருக்கான் அந்த இது. என்னடா இந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது இந்த மரத்தை கீழே, இங்கே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போகணும்னு சொல்லி அங்கேயும் உக்காந்துட்டு அது பிறகு அங்கே போகிறாங்க. எங்கள் வீட்டில் வீட்டுக்கு போன பிறகு என்ன வீட்டுக்கு போன பிறகு என்ன ஆகுதுன்னா இது அங்கே அக்கா வந்து அதான் 4:30 ஆயிடுச்சுங்க அந்த மாதிரி. அவங்களும் இது அங்கே அக்காவும் இது
கொடுக்குறாங்க, அதாவது டேட்டனியெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க ரெண்டு பேருக்கும், காவியாவுக்கும் ரமேஷ்க்கும். தென் அந்த காவியா வந்து போய் படுக்க போயிடுறாங்கங்க. மணி ஒரு 8 ஏன்றிருக்கல, ராத்திரி ஒரு 10 இன்னும் ஏன்றிருக்கல. அந்த நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு மூடாட்டி வராங்க. அவங்க ரொம்ப ஒரு சாமி பக்தி போல கையில் வந்து அந்த துண்ணூரை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் துண்ணூர் வச்சுக்கிட்டு வராங்க. அப்போ திடீர்னு இது என்ன எங்கே அந்த காவியா பொண்ணு காணும் உன கேட்க, என்ன அந்த கா இது அவன் இன்னும் புரட்டுக்கிட்டு இருக்காங்க இது பாட்டி இன்னும் ஏன்றிருக்கலன்னு சொல்லி சொல்ல, என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுறா, இறைச்சி இந்த நேரத்துலலாம் பருப்பாங்களா இதெல்லாம் சொல்லி காவியா காவியா காவியான்னு கூப்பிடுறாங்க. போய் அந்த மூடாட்டி வந்து காவியா காவியா ஒன்றுமே ஆளும் ஊழல, திடீர்னு அந்த போர்வை இழுத்துட்டு இது ஏன்றின்னு சொல்லி இழுக்கிறாங்க கையோ. உடனே ஏன்றுச்சுன்னு இது உக்காந்துக்கிட்டு அல்லாட்டும் டுரு டுரு டுருன்னு அங்கே எல்லாமே இருக்காங்கங்க. அங்கே மாமா இருக்கார், அக்கா இருக்காங்க, இது ரமேஷ் இருக்கிறான். துரு டுரு டுருன்னு முழிக்குதுங்க, அப்படி பல்ல கடிச்சிக்கிட்டு துரு டுரு டுருன்னு முழிக்குது. அப்போ இது அந்த இது மூடாட்டி வந்து இப்போ துண்ணூரை வைக்க போகிறாங்க, துண்ணூரை வைக்க விட மாட்டேனுங்க, வைக்க விட மாட்டேன்னு தள்ளி விடுது. எல்லாட்டையும் எல்லாம் பிடிக்க வராங்க, எல்லாட்டையும் தள்ளி விடுது. ஆக்ரோஷமாக இருக்கு. அப்போ அந்த மூடாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு இது என்னதோ சரியில்லைன்னு. ஸோ இந்த திருவிழா நேரம்லாம் இந்த நேரம், ஸோ இது வந்து நிறைய இந்த வந்து இந்த இது சாமியாருங்க எல்லாம் வருவாங்களா அந்த நேரத்தில் வந்து. அதே மாதிரி ஒரு இன்னொரு மூடாட்டியை வந்து எந்த மூடாட்டி கூட்டிகிட்டு வராங்க. அவங்க அந்த திருவிழாக்கு வந்திருக்காங்க. இன்னும் சாமி வந்து இன்னும் இது கோயிலுக்கு போய் சேரலை, சாமி கோயிலுக்கு போய் சேரலை பல்லாக்களை. அந்த மூடாட்டியை பார்த்து உடனே கூட்டிகிட்டு வராங்க, இந்த மூடாட்டி கூட்டிகிட்டு வராங்க. அவன் உடனே அந்த மூடாட்டி வந்து காலடி வச்சோடனே அந்த வாசலில் உடனே ஆன கட்டுறது, நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன்னு காவியை கட்டுது. உடனே எப்படியோ இது எல்லாரும் பிடிக்க சொல்லி அந்த மூடாட்டி வந்து ஏதோ ஒரு இது துளசி மலை போட்டிருக்காங்க. இதோ இந்த மாதிரி துளசி மலை, இது வந்து துளசி மலையில் இது வைஜெயந்தி மலை, இது மாஸ்டர் போட்டது வந்து மைஜீட்டு மலை, இது கிறிஸ்தல் மலை, இது உட்ராஷா மலை, சரிங்களா, இது வைஜெயந்தி மலை. இந்த மாதிரி துளசி மலை அந்த மூடாட்டி போட்டிருக்காங்க. அவங்களோட கழுத்தில் துளசி மலை போடுறாங்க. உடனே சம்மணம் போட்டு உட்காந்துருச்சு காவியா, போட்டு உக்காண்டனே எல்லாம் கடியும் சொல்லுது. ஆக்சுவலி இது வந்து 2013 அது 5 முன்னே ஒரு இளம் இது காடில் இருந்திருக்காங்க. அந்த ஊரில் வந்து யாரும் காதலிக்க கூடாது, அது வந்து ஒரு டேபுவான இதான். ஸோ இவங்க என்னன்னா ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. ஸோ இவங்களோட வந்து ஸ்பாட்டு வந்து எங்கன்னா இந்த பொண்ணு வந்து எப்பயுமே துணி துவைக்கிற மாதிரி போயிருமா அந்த குளத்துக்கு. ஆக்சுவலி அந்த இது அந்த காவியா ரமேஷ் அங்கே மாமாலாம் போனாங்களே குளிக்கிறதுக்கு, அங்கேட்டான் அந்த ஊரில் வந்து துணியும் துவைப்பாங்களாம், எல்லாமே செய்வாங்களாம், எல்லாமே அங்கேட்டான் பண்ணுவாங்களாம், குளிக்கிறதும் அங்கேயே பண்ணுவாங்களாம். ஸோ குளிக்கிறனா அங்கே தான் போவாங்களாம் குளிக்கிறதுக்கு. ஸோ எல்லோரும் அந்த குளத்தை தான் பாய்ப்பாங்களாம். இன்னும் இது அங்கே தான் இது விவசாயத்துக்கும் தண்ணி பாய்ச்சுவாங்களாம். ஸோ அந்த குளத்துக்கு இது துணி துவைக்கும் போது நடுவில் வந்து அந்த பையனை கூப்பிட்டு அந்த பொடுறு இருக்குல்ல, அந்த பொடுறில் அந்த பெரிய மரம் இருக்கு, அந்த பெரிய மரத்துக்கிட்ட போய் இவங்க காதல் லீலைகளை பண்ணுறது, சரிங்களா. இந்த காதல் லீலை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் ஒரு கட்டுவரியான் பாம்பா, அதாவது இவ்வளோ நீட்டு தான் இருக்குமா அந்த கட்டுவரியான் பாம்பு, இவ்வளோ நீட்டு தான் இருக்குமா. ஸோ அந்த கட்டுவரியான் பாம்பு வந்து இவங்க காடல் லீலை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த மரத்துக்கீழே இருந்துருக்கு. அந்த மரத்துக்கீழே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் காடல் லீலை, சரிங்களா. ஸோ திடீர்னு அந்த பொண்ணு பின்னால் கடிச்சிருது, இன்னால இன்னொரு கடிச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லி. ஆனால் இது அந்த பையன் வந்து எங்கே காட்டுன்னு சொல்லி அந்த பொண்ணு இது பின்னால் கடிச்சனால அது காட்டலை, சரிங்களா, காட்டலை. அப்போ அந்த நேரத்தில் வந்து என்னாதுன்னா இது அந்த ஒன்றும் காடல் நிலையிலே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அந்த பொண்ணு வந்து நுரட்டலிக்கிட்டு இருக்கு, வாயில் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு.
அந்த பொண்ணை வந்துட்டு அந்த காரில் நானும் கூப்பிட்றாருக்கிறோம், ஒன்றுமே இல்லை. கடைசியில் அங்கேயே செட்டு போயிடுது. இது போய் வெளியே சொல்லவும் முடியாது அந்த நபரு, ஏன்னா அவங்க ரெண்டு பேர் காரில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும், வெளியே சொல்லவும் முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இது அவனும் வீட்டுக்கு போயிடுறாங்க, தெரியாமல் ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிடுறான். இவங்க எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க, தேடி 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 அந்த பையனும் தேடுறான் சேர்ந்து. சொல்லவே இல்லை அந்த மரட்டடியில்தான் இருக்கு இந்த காவியா, காவியான்னு சொல்கிறான் அந்த பொண்ணு, கார்லிச்ச பொண்ணு அங்கே சொல்லவே இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி இது தேடோன்ட்டு எல்லாம் கடைசியில் எப்படியோ அங்கே கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னாரா இது வாயிலெல்லாம் நுரட்டல்லி இருக்குன்னு. அப்போ இந்த பாம்பு வந்து, இந்த கட்டுவரியாம் பாம்பு வந்து இருட்டு நாலு மணி நேரம் இங்கே இறைச்சி கொட்டுனா அங்கேயும் இருக்கோமா. அப்போ இவங்களும் டார்ச் லைட்டை வச்சு பார்க்குறாங்கங்க ஊர் ஜனங்க. எஸ் ஒரு ரெண்டு அடிக்கு பாங்கள அந்த பொண்ணுக்கிட்டேருந்து அந்த கட்டுவரியாம் பாம்பு அங்கே தான் இருக்கு. இன்னாவது இருட்டு நாலு மணி நேரம் அது போவாதான் இந்த பாம்பு வண்டி, அதாவது இறைச்சி கடிச்சிட்டா இருட்டு நாலு மணி நேரம் அங்கே தான் இருக்கோமா. அப்போ இவங்களை தெரிஞ்சிருச்சுங்க. அது வந்து போலீஸ் கேஸ் இது என்னன்னா இது இந்த மாதிரி பாம்பு கரிச்சின்னு சொல்லி எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா ஒரு வாரம் இப்போ இது ஒரு பத்து நாள் பிறகு இந்த பையன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் காடில் வச்சிருக்காங்க, அங்கே தான் போய் காடலீலே எல்லாம் பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் தான் அந்த பாம்பு கரிச்சிட்டு இருக்குன்னு. இது எப்பயோ அந்த இது அந்த பொண்ணு வீட்டுக்கும் தெரியுது, ஆனால் அங்கே ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்மா காலிக்கிறதே தப்பி அந்த ஊரில், இதுக்கு மேலே அந்த பொண்ணு அந்த அப்போ பேர் கட்டு போயிடும் சொல்லி அவங்களும் அப்படி விட்டுட்டாங்கங்க. என்னது இது இவங்க காலிச்சாங்க அங்கே போனாங்கன்னு சொல்லி போலீஸ் ரிப்போர்ட்டாக பண்ண முடியும் சரி, அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. அந்த பக்கம் யாருமே போகிறது இல்லைங்க, அந்த மரத்தைக்கிட்ட யாருமே போகிறது இல்லை. அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு. அந்த என்னதும் அந்த பொண்ணு அந்த பொண்ணோட ஆத்மா வந்து அந்த மரத்துலேயே இருக்கான். அது எந்த ஸ்போட்டில் அதை வந்து அந்த பாம்பு கரிச்சு செட்டு போச்சோ அந்த ஸ்போட்டிலே இருக்கான். ஸோ அதெல்லாம் ஊருக்கு போய் பார்க்கணும் எல்லாம் அதுக்கு ஆசையாம், ஊர் உள்ளுக்கு போய் பார்க்கணும்னு சொல்லி. ஆனால் இந்த மாதிரி இருக்கும் போது எப்படி அது போக முடியும், அது அப்படியே கட்டுப்பட்டுருக்கு அந்த இடத்துலையே அந்த ஆத்மா வந்து. சில இது பெரணம இன்வெஸ்டிகேட்டர் கூட அட்டா சொல்கிறாங்க, ஒரு ஒரு ஆத்மா வந்து அது எங்கே இறந்து போச்சோ அங்கேயே கட்டுப்பட்டுருமா, அங்கேயே கட்டுப்பட்டு தான் இருக்கோமா. ஒரு ஒரு ஆத்மா வந்து அது ஏன் எதுக்குன்னு சொல்லி யாருக்கும் சரியாக தெரிய மாட்டேன்னு எதுனாலன்னு. ஒரு ஒரு ஆத்மா வந்து நேச்சுரலாக கட்டுப்பட்டுருமா அந்த, அதே மாதிரி இந்த ஆத்மாவும் கட்டுப்பட்டுருது, அதான் யாருமே அங்கே போலையே. அதனால் இது டர்ச்சேலியாக இவங்க ரெண்டு பேரும் அங்கே அந்த இது காவியா அந்த பக்கம் வந்து நான் காவியாக பிடிச்சிருச்சு ஊர் உள்ளுக்கு வரட்டுக்கு. அப்போ அந்த மூடாட்டி அந்த அந்த சாமியார் மூடாட்டின்னா சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லி கோயிலுக்கு இருட்டுட்டு போகிறாங்க. எப்படியும் இழுத்துட்டு போகிறாங்கங்க, வர மாட்டேன் சொல்லுது. இழுத்துட்டு போய் அந்த இது காமி ஊர்கோலம் வந்து இப்போ கோயில் உள்ளுக்கு வந்துருச்சுங்க, அந்த சாமி முன்னுக்கு வைக்கிறாங்க. ஆனால் கீழே சம்மணம் போட்டு உட்காந்து கீழேயே பாட்டுக்கிட்டு இருக்குங்க, காவியாக கீழேயே பாட்டுக்கிட்டு இருக்கு, கீழேயே பாட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சாமியை பார்க்கவே மாட்டேன், அந்த யார் என்ன பண்ணாலும் ஒன்றும் அதுக்கு தலையை தூக்கவே மாட்டேன். எப்படியோ அந்த மூடாட்டி அதான் மல்ல அந்த சாமியார் மூடாட்டி சொன்னேன், முடியை இழுட்டி அப்படி சாமியை பார்க்க வைக்கிறாங்க. சாமி அந்த இது அதான் அந்த பல்லாருக்கு இருக்கல அந்த மாரியம்மன் வந்து அதான் அந்த இது அந்த மூடாட்டிக்கா அந்த நேரத்தில் வந்து ரொம்ப உக்ரமாக இருப்பாங்களா அந்த மாரியம்மன் வந்து. இந்த திருவிழா நேரத்தில் இந்த கடாலாம் கொடுத்துருக்காங்கல்ல பலி கொடுத்துருக்காங்க, ரொம்ப உக்ரமாக இருப்பாங்களா இந்த நேரத்தில். அந்த இது அலங்காரம் பண்ண மாரியம்மன் முகத்தை பாட்டுன்னு ஆனு ஒரு அரவம் அப்படியே மயங்கப்பட்டு உந்துருச்சுங்க கீழே. இது இது காவி அப்படி விழுந்துருச்சுங்க. அதுக்கு முதல்ல அது இது அப்படி அடித்து போட்ட மாதிரி ஆயிடுச்சு உடம்பு முழுதும் காவியா உடம்பு. அது பிறகு அந்த கோயில் பூசாரி ஒரு கயிறு எடுத்துகிட்டு வந்து இது கையில் கட்டி அந்த மூடாட்டியும் அந்த இது அங்கே சுருக்கு பையிலேருந்து ஒரு துர்நூறெல்லாம் எடுத்து போட்டு என்னதோ இது கையை வச்சு என்னதோ ஒரு மந்திரம்லாம் படித்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, இதுக்கு மேலே அந்த ஆத்மா வராது, அது எங்கே இருக்கோ அதாவது அந்த மரத்துக்கிட்ட அந்த மரத்துக்கிட்ட யாரும் போகாதீங்க என்று சொல்லி அந்த மூடாட்டி சொல்லுவேன். ஏன்னா அந்த ஆத்மா வந்து அங்கே தான் அந்த சிறைப்பட்டிருக்கான், அந்த மூடாட்டியும் சொல்கிறாங்க அந்த இடத்துல சிறைப்பட்டிருக்கான், ஏன் எதுக்குன்னு தெரியல.
அதை பார்க்க போனால் பாம்பு கடிச்சு தான் அது அந்த பொண்ணு செத்து போயிருக்கு. ஆனால் அந்த மரத்துலேயே அது சிறப்பட்டுருக்கு. ஸோ அது பிறகு இது தோலை கையை போட்டு தூக்கிக்கிட்டு இது அங்கே மாமாவும் இது ரமேஷும் தூக்கிக்கிட்டு ரெண்டு புறம் போய் அங்கே அக்கா வீட்டில் போட்டு படுக்க வச்சு உடம்பெல்லாம் அப்படியே அடித்து போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த காவியாக்கு ரெஸ்ட் பண்ண சொல்லி கொஞ்சம் இது குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து ரெஸ்ட் பண்ண சொல்லி அங்கேயே கடைசியில் ஒரு வாரம் இது தங்க வேண்டியதாக ஆயிடுச்சு காவியாக்கும் ரமேஷ்க்கும். ஒரு வாரத்தில் தான் கொஞ்சம் நல்லா போடியெல்லாம் நல்லா இது. அவங்க அப்பா அம்மாவும் வந்துட்டாங்க பார்க்குறதுக்கு, அவங்களும் அங்கேயே தான் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு மேலே ஒரு பிரச்சனையும் இல்லை சரிங்களா, அதுக்கு மேலே ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜாஸ் அந்த பாடி வீக் ஆயிடுச்சு ரொம்ப, யானை தெரியல அதுவும் கொஞ்ச நேரம் ப்ரொசஸ் பண்ணனுக்கு அந்த மாதிரி வீக் ஆயிடுச்சு காவியாவுக்கு. ஸோ அது பிறகு நார்மல் ஆயிடுச்சுங்க காவியா. ஆனால் இந்த சம்பவம் காவியாவும் சரி ரமேஷும் சரி இது வரைக்கும் அங்கே மறக்கவே முடியல. இப்போ வருஷம் வந்து 2023 ஆயிடுச்சு, அவங்களால மறக்கவே முடியலையா இது வரைக்கும். ஏன் ஏதாச்சும் ஒரு மரத்தை பார்த்தா அவங்க இப்போ இது மரத்தடி நாட்டு பக்கம் போகிறதே இல்லையா, எந்த மரத்தை பார்த்தாலும் அங்கேயும் பேய் இருக்கும்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பேய் கட்டுப்பட்டு இருக்கோ அங்கே போனால் அது போடியில் உக்காட்டுக்கோன்னு சொல்லி போகிறதே இல்லையா. இது நார்மலி ஹேப்பன். பல வருஷம் முன்னே மாஸ்டர் கூட ஒரு பொண்ணுக்கு வந்து நான் ஹீலிங் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் வந்து பல வருஷம் முன்னே, ரொம்ப வருஷம் முன்னே, அந்த பொண்ணுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு 2 மாதவிடையே வருது இல்லைங்க. கடைசியில் தான் தெரியுது மாஸ்டர் செக் பண்ணி பார்க்குறேன், ஒரு வயசான கிழவன் அந்த ஒரு மரத்தில் வந்து அந்த கிழவன் இருந்திருக்காங்க. ஒரு வயசான கிழவன் ஆகட்டுமாங்க, இந்த பொண்ணு வந்து அங்கே போய் அதை உக்காந்துக்கிட்டு யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்திருக்கு. இது ஃப்ரெண்டுக்கிட்ட யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இந்த பொண்ணை பிடிச்சிது சரிங்களா. ஸோ அந்த இது உடம்புல இருக்கிற அந்த இது வயசான கிழவன் ஒரு ஆத்மாவை பிடிச்ச பிறகுதான் அந்த பொண்ணுக்கு மாதவிடையே வந்துச்சு. ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப வயசு கூட இல்லைங்க, அந்த நேரத்தில் வந்து ஜாஸ் 16 தான். ஸோ 2 வரலன்னா நீங்களே யோசனை பண்ணி, சின்ன வயசுக்கு 2 வரல யாராச்சும் நம்புவாங்களா? 2 மாதவிடையே வரலையா, பீரியட் வரலையா. அப்போ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க மாஸ்டரை பார்க்குறதுக்கு. அப்போ தான் அந்த செக் பண்ண முன்னே தான் தெரியுது அந்த ஒரு ஆத்மா இருக்குது. ஸோ அது பிறகு அந்த பொண்ணுக்கு வந்து நார்மலாக மாதம் இது பீரியட் வந்துடுதுங்க. இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. அந்த பொண்ணுக்கே இப்போ கிட்ட எங்கே இது 38 என்னதோ இருக்கும். அந்த பொண்ணுக்கே 38 or 39 இருக்கும். அது ஆமாம், இது மாஸ்டர் ஒரு 25 அது கூட்டிகிட்டு வந்தாங்க. 25 தான் அப்போ மாஸ்டருக்கு. அப்போ அந்த நேரத்துலேயே மாஸ்டர் வந்து இதெல்லாம் செய்வேன். மாஸ்டர் வந்து இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் பண்ணுவேன். மாஸ்டருக்கு வந்து அப்போ 20 தான். அந்த நேரத்தில் தான் இது மாஸ்டரை கூட்டிகிட்டு வந்து பார்த்தாங்க. அந்த நேரத்துலலாம் மாஸ்டர் அன்னாடிக்கும் மாஸ்டர் வந்து ஆளுங்க தேடிக்கிட்டு வருவாங்க. மாஸ்டரை ஜாஸ் ஒரு 20 தான் அந்த நேரத்தில் மாஸ்டருக்கு. இது ஸோ அது வந்து பல வருஷம் முன்னே நடந்தது. மாஸ்டர் 20 நடந்தது அந்த நேரத்தில். அது இது மாஸ்டர் சரி பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் லவ் யூ ஆல். ஓகே, இது வெளியே வந்து ரொம்ப இருட்டாக இருக்கு. ஸோ மாஸ்டர் வந்து உள்ளுக்கு போய் நான் வந்து இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுறேன். ஓகே பாய்னு சொல்லி கிளம்புறேன். ஒன்றும் ஒன்று, அடுத்தடுத்த வீடியோவில் யாராச்சும் இது இது பண்ணாங்கன்னா, இது நிறைய மெசேஜ் பண்ணாங்கன்னா மாஸ்டருக்கு, அதாவது கமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட் அலேட் பண்ணுறேன். உங்களோட ஆர்டர்வு மாஸ்டருக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் சப்போர்ட் மாஸ்டர். Love you all. Okay, bye.